வணக்கம். ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரை குரு அனைவருக்குமே அஸ்தமமாக உள்ளார். அவர் 22ஆம் தேதி ஜனவரி மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரை அஸ்தமாக உள்ளதால் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் சங்கடங்களும், அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொருளாதார நிலைமைகளாக இருந்தாலும் சரி, தங்களுடைய குழந்தைகள் விஷயமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் மனக்குறைகள் இருக்கும். அந்த குறை விரைவிலே பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி குரு அஸ்தமம் ஆகிடுவார். இவ்வளவு நாள் அவர் சூரியனுடன் நெருங்கியிருந்ததால், சூரிய பகவானுடன் எந்த கிரகம் நெருங்கியிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டிகிரி அளவிலே அது அஸ்தமம் ஆகிவிடும். அப்படி இந்த குரு அஸ்தமனம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு பூர்ணமாக உதயமாகி விடுவார். அதன் பிறகு அனைவருக்குமே நல்ல பலன்கள் நடக்கும் என்பது முழுமையான பொது விதி. இந்த பொது விதி அனைவருக்கும் பொருந்தும் என்பதை முதலில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ரிஷபராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்ப்போம். முதலில் உங்களுடைய ராசிநாதன் பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கின்றார் 9ல் இருந்து. இருந்தாலும் அவர் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரை அஸ்தமாக இருக்கின்றதா, அவருடைய பார்வைக்கு பெரிய அளவிலே பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. 11ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் அஸ்தமம் ஆவார், அதாவது அஸ்தத்திலிருந்து விடுபட்டு உதயமாவார். பிறகு அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு படுவதனால் எல்லா விதமான சௌபாகியங்களும் வளர்ச்சியும் வளமையும் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே 9ல் இருக்கின்றார். உங்களுடைய ஸ்திர ராசிக்கு பாதகஸ்தானம் 9ஆம் இடம். இருந்தாலும் ராசிநாதனோ லக்னநாதனோ அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு தோஷம் இல்லை என்கின்ற காரணத்தினால் உங்களுடைய ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். ஒன்று குடைவர் 9ல் இருந்து உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் சேர்க்கையும் இருப்பதனால் 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். அதனால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, செயல்பாடு, தொழில், உங்களுடைய முயற்சி அத்தனையும் அதிக அளவிலே வெற்றியை தரும். உங்கள் மனம் மகிழக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். அதனால் இந்த சமுதாயத்திலும் நீங்கள் சார்ந்திருக்கின்ற தொழிலும் உங்களுடைய அறிவும் உங்களுடைய மதிப்பும் மரியாதை அந்தஸ்த கௌரவம் என்று சகல விதமான வெற்றியை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். 20ஆம் தேதிக்கு பிறகு 9ல் இருக்கக்கூடிய உங்களுடைய சுக்கர பகவான் 10ஆம் வீட்டிற்கு குன்பத்திற்கு செல்வார். அப்போது உங்களுடைய அதிகமான ஒன்றுக்குடையவர் 10ல் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய தொழிலுடைய வெற்றியும் சேர்த்து 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமான முறையிலே நீங்கள் பெரிய அளவிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே அமையும் என்பதை கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் குடைவர் புதன் பகவான் ஆகின்றார். அவர் மாத ஆரம்பத்திலே 10ஆம் தேதி வரை 10ஆம் வீட்டில் இருக்கின்றார். பிறகு 4ஆம் தேதிக்கு பிறகு அவர் வக்கரமாகி அவர் 9க்கு பயிற்சி ஆகிடுவார். இங்கே 2ஆம் குடையவர் 9ல் இருக்கின்ற காரணத்தினாலும் அங்கு 9ஆம் குடைய சனி பகவானும் 1ஆம் குடைய சுக்கர பகவானும் 4ஆம் குடைய சூரிய பகவானும் இருக்கின்ற காரணத்தினால் குறிப்பாக ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர்களே 1ஆம் குடைய சுக்கரனும் 5ஆம் குடைய புதனும் 9, 10ஆம் குடைய சனி பகவானும் ஆவார்கள். இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து 9ல் இருக்கின்ற காரணத்தினால் மிக மிக அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும் என்பதை நீங்கள் கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் எதிர்பார்க்கலாம். அந்த பலன் பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் அஸ்தமனம் நீங்கி உதயமான பிறகு நிச்சயமாக முழு அளவிலே அந்த பலன் உங்களுக்கு கட்டாயம் அடையும். 2ஆம் குடையவர் 9ல் இருக்கின்ற காரணத்தினால் தனப்பிராப்தி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய சொல்வாக்கு, நினைத்த காரியங்கள் நடைபெறுவதில் உங்கள் ஆசைகள், கனவுகள், திட்டங்கள், உங்கள் புத்திசாலித்தனம் என்று மிக மிக அற்புதமாக எல்லா வகையான சந்தோஷமும் கட்டாயம் 2ஆம் வீட்டின் மூலமாக அமையும். குடும்பத்தில் சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. 2ஆம் குடையவர் 9ல் இருக்கின்ற காரணத்தினால் உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய சனியும் சுக்கர பகவான் இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக தனப்பிராப்தி, அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல், உங்கள் தகுதிக்கும் வயதிற்கும் ஏற்றார் போல் நிச்சயமாக பல வகையில் பணம் உங்களை வந்து உங்களை மகிழ்விக்கும். சுபவீரியங்களும் எந்த அளவுக்கு பணம் வருகின்றதோ அந்த அளவுக்கு சுபவீரியங்களும் கட்டாயம் நிகழும் என்பதே 2ஆம் வீட்டு பலன் மிக தெளிவாக உங்களுக்கு உணர்த்துகின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் குடைவர் சந்திர பகவான் ஆகின்றார். அவர் 4கிரகம். 3ஆம் வீட்டை 9ல் இருக்கக்கூடிய சூரியன், சனி குரு புதன் சுக்கரன் அனைவருமே 3ஆம் வீட்டை பார்ப்பதினால் 3ஆம் வீடு மிக மிக அதிக அளவில் பலம் பெறுகின்றது. சகோதரக்காரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 12ல் இருந்து பார்க்கின்ற காரணத்தினால் மிக மிக பலம் அடைகின்றது. சனியும் செவ்வாயும் பார்க்கின்ற ஒரு சில காரணத்தினால் எந்த வீட்டையும் முதலிலே அடிக்கடி சொல்லுவோம் நாங்கள். சனியும் செவ்வாயும் எந்த வீட்டை பார்த்தாலும் அந்த வீட்டிற்கு பலவிதமான சிக்கல்களும் தலைவலிகளும் உருவாகும் என்பது உண்மை. அதே வேளையில் குரு பகவான் பார்ப்பதினால் அந்த பெரிய அளவிலே உங்களுக்கு சிக்கல் இருக்காது. ஆனால் சொந்த ஜாதகத்தில் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு இப்படிப்பட்ட தசாபுத்தி நடந்தால் இளையவர்கள் மூலமாக ஒரு சில சங்கடங்களும் அவர்களால் மீன் வெறிய செலவுகளும் அல்லது வைத்திய செலவுகளும் மனக்கசப்புகளும் வரும் என்பது உண்மை. அவர்கள் எல்லா வகையிலும் ஜாக்கிரதையாகவும் சகோதரர்களும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மற்றவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஆகாது. 3ஆம் இடம் வலிமையை அடைவதனால் உங்களுடைய முயற்சி அத்தனையும் வெற்றியடையும். நினைத்த காரியங்கள் நடைபெறும். பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களால் மிக பெரிய அளவில் வெற்றியும் ஏற்படும். நண்பர்களுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பும் அன்பும் அரவணைப்பும்
கட்டாயம் ஏற்படும் என்பதே மூன்றாம் வீட்டு பலன் மிக தெளிவாக உணர்த்துகின்றது. அதே வேளையில் முதலில் சொன்னது போல செவ்வாய் சனி சம்பந்தப்படுவதனாலும் ஜாதக தசாபதி சரியில்லாதவர்களுக்கு இளையவர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் ஒரு சில சங்கடங்களும் விரோதமும் வரலாம் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கட்டாயம் கொள்ள வேண்டும். அவருடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சூரிய பகவான் ஆகின்றார். அவர் தான் வீட்டிற்கு 13ஆம் தேதி வரை மறைந்திருக்கின்ற காரணத்தினாலும் 4ஆம் வீட்டிற்கு ஆகாத சூரிய பகவான் என்னதான் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் 4ஆம் வீட்டிற்கு சனி பகவான் ஆறுக்குடையவர் என்கின்ற காரணத்தினால் உடன் சேர்க்கை என்பதனால் 13ஆம் தேதி வரை உங்கள் உடல் நலத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இளையவர்களாக இருந்தால் உங்களுடைய தாயாரை பாதிக்கும். 50 வயதுக்கு மேலே இருப்பவர்கள் உடல்நிலையில் கட்டாயம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இளையவர்களுக்கும் உடல்நிலையில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கற்கும் ஆர்வம் குறைவாக இருக்கும். மற்ற விஷயங்கள் அதிகமாக கவனம் செல்லும். நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி படிப்பதில் முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது நீங்கள் இந்த இடத்தில் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். 13ஆம் தேதிக்கு பிறகு 9 இருக்கக்கூடிய சூரிய பகவான் 10 சென்று நேராக 4ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் அதன் பிறகு 4ஆம் வீட்டு பலன் முழு அளவிலே உங்களுக்கு யோகத்தையும் வெற்றியும் தரும். வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக முழு அளவில் வெற்றியும் தரும். ஒரு சிலர் புதிய சொத்துக்களை வாய்ப்புகள் உள்ளாகும். படிக்கின்ற மாணவ மாணவிகளும் 14ஆம் தேதிக்கு பிறகு படிப்பில் முழு அளவிலே நீங்கள் கவனத்தை செலுத்துவீர்கள். உடல்நலமும் மனநலமும் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் சரி மிக அற்புதமான முறையிலே 14ஆம் தேதிக்கு பிறகு அமையும் என்பதே 4ஆம் வீட்டு பலன் மிக தெளிவாக உங்களுக்கு உணர்த்துகின்ற விஷயமாகும். உடைய ரிஷபராசிக்கு 5 புதன். அவர் மாத ஆரம்பத்திலே 4ஆம் தேதி வரை 10 இருக்கின்றார். தான் வீட்டிற்கு 6 இருந்தாலும் 10 இருக்கின்ற காரணத்தால் 5ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். ஆனால் அவர் 4ஆம் தேதி வரை தான் அவர் கும்பத்தில் இருக்கின்றார். பிறகு அவர் 4ஆம் தேதிக்கு பிறகு அவர் மகரத்திற்கு வந்து விடுகின்றார். தான் வீட்டிலிருந்து 5 இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த 5 உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி சுக்கரன் அனைவருமே இருக்கின்ற காரணத்தினால் 5ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்று நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் அத்தனையும் நிறைவேறும். குரு பகவான் அஸ்தமாக இருக்கின்ற காரணத்தினால் 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய 5ஆம் வீட்டு நல்ல பலன்கள் கட்டாயம் பெரிய அளவிலே உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எண்ணங்கள் திட்டங்கள் அத்தனை தெய்வ கடாட்சத்தின் மூலமாக பரிபூர்ணமாக அமையும். குரு பகவான் அஸ்தமாகி இருக்கின்ற காரணத்தினால் 11ஆம் தேதி வரை மிகப்பெரிய அளவிலே வெற்றியை பெறாது. பிறகு உங்களுடைய எண்ணங்களும் சரி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சியிலும் சரி மிக அற்புதமான முறையில் இருக்கும். 11ஆம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். பேரன் பாத்திய பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சிலருக்கு உருவாகலாம். எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் திட்டங்கள் தனப்பிராப்தி என்று சகல விதமான அதிர்ஷ்டங்களும் ஏதோ ஒரு கட்டாயம் உங்களை தழுவும். காரணம் ராசிக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர்களும் 5ஆம் வீட்டிற்கும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர்களும் தனக்கு 5 இருக்கின்ற காரணத்தினால் பெரிய அளவில் வெற்றி ஏற்படலாம். அதே வேளையில் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு கட்டாயம் சுப விரயங்கள் காத்திருக்கிறது. அது திருமண வகையிலோ அவருடைய படிப்போ அவருடைய தொழிலோ அவருடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமாக கட்டாயம் நடக்கலாம். அதற்கு காரணம் 5ஆம் வீட்டிற்கு வெளியாதிபதியான சூரிய பகவான் 5க்கு 5 இருக்கின்ற காரணமே அதற்கு முழு அளவு காரணமாகும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 6 உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவானே ஆகின்றார். அவர் மாத ஆரம்பத்திலே 9 இருக்கின்றார். பிறகு அவர் 10 செல்கின்றார். 6ஆம் வீட்டை சனி பகவான் 10ஆம் பாரியாகவும் 12 இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் பாரியாக இருப்பதனால் பாப கிரகங்கள் பாப இடத்தை பார்ப்பதினால் 6ஆம் வீட்டு பலன் கெட்டுவிட்டது. போட்டி போராமை வம்பு வழக்கு உங்களை விமர்சனம் செய்து நோய் நொடி என்று எந்த விதமான கெட்ட பலன்களாக இருந்தாலும் நிச்சயமாக அது உங்களை விட்டு அகலாது. அதே வேளையில் 6ஆம் வீட்டை சனியும் செவ்வாயும் பார்க்கின்ற காரணத்தினால் நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும். கூடுமானால் இரவு பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதே 6ஆம் வீட்டு பலன் உங்களை எச்சரிக்கை செய்கின்றது. உங்களுடைய ராசிக்கு 7 செவ்வாய் பகவான் ஆகின்றார். அவர் 12ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார். அவர் 12 ஆட்சி பெற்று இருந்தாலும் 8ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலும் 7ஆம் வீட்டிற்கு பரிபூர்ணமாக 7 சனி விலகிவிட்டது என்ற காரணத்தினாலும் 7ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அன்பு பாசம் அத்தனையும் மேலோர்களும். குறிப்பாக குரு அஸ்தமனம் 11ஆம் தேதி நீங்குகிறது. அவர் உதயமான பிறகு அதாவது 11ஆம் தேதிக்கு பிப்ரவரி 11ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் வீட்டு பலன் எல்லா வகையான ஏற்றத்தையும் தரும். திருமணம் ஆகாத இளைஞர்களும் இளம்பெண்ணும் ஒரு சிறிய முயற்சி செய்தாலே அற்புதமான முறையில் திருமண முயற்சிகள் வெற்றியடையும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். கணவன் வகையிலும் மனைவிகளில் சரியான வேலை அமையாதவர்களுக்கோ தொழிலதிபர்களாக இருப்பவர்களுக்கோ மிகப்பெரிய அளவிலே 11ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்கள் காணலாம். அதே 12 இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 22ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலே வந்து நேரடியாக 7ஆம் வீட்டை பார்ப்பதனால் மிகப்பெரிய அளவிலே 7ஆம் வீட்டு பலன் நண்பர்கள் வகையிலும் சரி கணவன் மனைவி வகையிலும் சரி பெரிய யோகத்தை கொடுக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 8 குரு பகவான் ஆகின்றார். 8 9 போகின்றார். அவர் 11ஆம் தேதி வரை அஸ்தமாக இருக்கின்ற காரணத்தினால் 8ஆம் வீட்டு கெட்ட பலன்கள் எந்த வகையிலும் உங்களை அண்டாது. 8ஆம் வீட்டு முதலிலே சொன்னது போல 6ஆம் வீட்டு அதிபதியும் 8ஆம் வீட்டு அதிபதியும்
பன்னெண்டு படிவரும் அஷ்டமமானால் அந்த கெட்ட பழங்கள் ஒரு சதவீதமும் உங்களுக்கு கெடுதல் நடக்காது என்பதே அதனுடைய அடிப்படை விதியாகும். ஆனால் 16 தேதிக்கு பிறகு அவர் உதயமாகிவிடுவார். 8 படியோர் 9 சென்று நீச்சபங்க ராஜாவுமாய் இருக்கின்ற காரணத்தினால் 8 வீட்டு கெட்ட பழங்கள் உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஆனால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் வீண் விரய செலவுகளோ அல்லது ஒரு சில மனக்கசப்புகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். அதை நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் எந்த விதமான பிரச்சனையும் உங்களை அண்டாது என்பது தெளிவாக தெரிகின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 9 குடையவர் சனி பகவான் ஆகின்றார். அவர் 9 ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் உடன் பிதற்காரன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சனி பகவானும் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் 13 தேதி வரை தந்தை உறவுகள் விஷயத்தில் நீங்கள் கட்டாயம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் நிச்சயமாக அமைதியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களால் வீண் விரோதமும் மனக்கசப்புகளும் வீண் விரோதங்களும் வீண் விரைய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 13 தேதிக்கு பிறகு சூரிய பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு சென்றுவிட்ட பிறகு 9 வீட்டு பலன் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அது உங்கள் தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், பணி சம்பந்தமாக இருக்கலாம், அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறை சம்பந்தமாக இருக்கலாம். 9 குடையவர் 9 ஆட்சி பெற்றிருக்கிறது. தெய்வகராட்சம் மகாலட்சுமி அம்சமாகும். எண்ணிய எண்ணங்கள் பரிபூர்ணமாக நிறைவேறும். உங்கள் குலதெய்வத்தின் மூலமாகவும் இன்ப இஷ்ட தெய்வத்தின் கருணையாலும் நிச்சயமாக நினைத்தது நீங்கள் நினைக்கும். ஒரு சிலருக்கு தெய்வ புனித ஸ்தலங்களுக்கும் புனித கங்கை போன்ற புனித நதிகளுக்கும் சென்று நீராடக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் நினைத்த காரியம் கட்டாயம் நடைபெறும் என்பதை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். ஏதோ வகையில் அதிர்ஷ்டங்களை 9 வீட்டின் மூலமாக கட்டாயம் தழும் என்பதே 9 வீட்டு பலன். 11 தேதிக்கு பிறகு மிக 13 தேதிக்கு பிறகு மிக தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். ரிஷபத்திற்கு 10 வீட்டு அதிபதி சனி பகவானாகின்றார். ஆரம்பத்திலே 10 புதன் பகவான் இருக்கின்றார். 14 தேதிக்கு பிறகு 4 கூடிய சூரிய பகவான் 10 அமர்வார். 10 வீட்டு அதிபதி சனி பகவான் 9 ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் 10 வீட்டு பலன்கள் முழு அளவிலே உங்களுக்கு வெற்றியை தரும் என்று கட்டாயம் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் சனி பகவானுடன் குரு பகவான் சேர்ந்திருந்து அந்த குரு பகவான் 16 தேதி வரை அஷ்டமாக இருக்கின்ற காரணத்தினால் 10 வீட்டு பலன்களில் தங்கும் தடைகளும் போட்டியும் போராமைகளும் மறைமுகமான எதிர்ப்புகளும் கட்டாயம் வரும். பிறகு குரு அஷ்டமம் நீங்கிய பிறகு 10 வீட்டு பலன் முழு அளவிலே உங்களுக்கு பிப்ரவரி 11 தேதிக்கு பிறகு முழு அளவிலே வெற்றியை தரும். தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, பணிபுரியக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பெரிய அளவிலே வெற்றியை அடையலாம். குறிப்பாக பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பணி மாற்றம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் நினைக்கின்ற இடத்தில் பணிமாற்றம் வரும். 14 தேதிக்கு பிறகு சூரியன் சஞ்சரிப்பதனால் அரசாங்க விஷயங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனைக்கும் முழு அளவிலே வெற்றி அடைவார்கள். அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அரசு சம்பந்தப்பட்ட தொழில் நடத்துபவர்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஏற்றமும் வெற்றியும் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். 10 வீட்டு அதிபதி தனக்கு 12 இருக்கின்ற காரணத்தினாலும் அது சரராசியாக இருக்கின்ற காரணத்தினாலும் தொழில் வகையிலும் சரி, தொழிலதிபர்களாக இருப்பவர்களும் சரி, பணிபுரியக்கூடியவர்களாக இருப்பவர்களும் சரி, அவர்களுக்கு அதிகமான பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களால் வெற்றியும் அதனால் பெரிய லாபமும் தனப்பிராப்தியும் கட்டாயம் வரும் என்பதே 10 வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 11 குடையவர் குரு பகவான் ஆகின்றார். அவர் தனக்கு 9 இருந்து 11 தேதி வரை அஷ்டமாக இருக்கின்றார். 11 தேதிக்கு பிறகு அஷ்டமம் நீங்கியதால் 11 வீட்டினுடைய பலன் முழு அளவிலே உங்களுக்கு வெற்றி அடையும். அவர் சனி சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே திருமணமாகி ஏதோ ஒரு காரணத்தினால் பிரிந்திருப்பவர்கள் ஒன்றாக சேர்வார்கள். விவாகரத்தானவர்கள் மறுமண முயற்சி செய்தால் முழு அளவிலே அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மூத்த சகோதர சகோதரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் வாய்ப்பும் அவருடைய வாழ்க்கையில் வசந்தமும் வளமும் சேரும். அவர்களால் முழு அளவில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் என்பதே 14 வீட்டு பலன் மிக தெளிவாக உங்களுக்கு உணர்த்துகின்ற விஷயமாகும். உங்களுடைய ரிஷபராசிக்கு 12 கூடிய செவ்வாய் 22 தேதியும் 12 ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் சுபவீரிய செலவுகளாகவும் குடும்ப செலவுகளுக்காகவும் சகோதர சகோதரிகளும் செலவுக்காகவும் கணவன் மனைவி செலவுகளாக ஆகியமே தவிர வீண் வீரிய செலவுகள் ஆகாது என்பதே 12 வீட்டு பலனும் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற விஷயமாகும். ஆக பிப்ரவரி மாத பலன் ரிஷபராசிக்கு குரு பகவான் அஸ்தமம் நீங்கிய பிறகு அதாவது பிப்ரவரி 16 தேதியிலிருந்து மிகப்பெரிய வெற்றியும் தனப்பிராப்தியும் வளர்ச்சியும் கட்டாயம் உண்டு என்பதே கிரகணங்கள் சொல்கின்ற விஷயமாகும். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். அருகாமையில் உள்ள கோயில்களுக்கு காலையோ அல்லது மாலையோ நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் பலவற்ற பலன்களை கட்டாயம் தரும். விஷ்ணு சகஸ்ரநாமமும் கந்தசஷ்டி கவசமும் ராம மந்திரமும் காலையோ மாலையோ உங்கள் வீட்டில் பூஜையறையில் பாராயணம் செய்யுங்கள். முடிந்தவர்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு இந்த மாதம் அவசியம் சென்று வந்தால் அளவற்ற பலன்கள் காணலாம். அதேபோல் உங்கள் வீட்டில் பூஜையறையில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி படம் நவபிருந்தாவன மகானுடைய ஜீவசமாதி மகானுடைய படமும் வைத்து நெய்தீபம் ஏற்றி வாருங்கள். முடிந்தவர்கள் இந்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி திருக்கோயிலுக்கும் நவபிருந்தாவனத்திற்கும் சென்று வந்தால் அளவற்ற நல்ல பலன்கள் கட்டாயம் தரும். அதேபோல் முடிந்தவர்கள் ஒருமுறை பிள்ளையார்பட்டி விநாயகரையும் மதுரை மீனாட்சி அம்மனையும் சமயபுரம் மாரியம்மனையும் சென்று தரிசித்து வந்தால் அளவற்ற பலன்கள் கட்டாயம் உண்டாகும். வெளிநாட்டில் உள்ள
மக்கள் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் இந்த படத்தினை வைத்து உங்கள் பூஜை அறையில் பூஜை செய்து பாராயணம் செய்து வந்தால் பலவற்ற நல்ல பலன்கள் கைமேல் கட்டாயம் நீங்கள் காணலாம். நன்றி, வணக்கம்.